ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசாக வந்து யூகேக்கு வரீங்கல்ல, வந்து இறங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன்ஸில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, பயப்படுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். என்னென்ன கேட்பாங்க எனக்கு தெரியாது, அதெல்லாம் நினச்சி நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக புரியும். பாதியில் விட்டிங்கன்னா சுத்தமாக புரியாது, என்ன பண்ணணும்னு கேட்காது. முக்கியமான கொஷின்ஸ் வந்து நான் நடுநடுவில் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் கேட்பாங்க. So, அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So, no more delays, let's jump into the video. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து அப்படியே இந்தியாவிலேருந்து வர ஃப்ளைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவர் பிரிட்ஜ், லண்டன் பிரிட்ஜ், அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றி சென்ட்ரலில் நல்லா கொண்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்புறம் தான் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் நிறுத்துவாங்க. ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. ஸோ சும்மா உட்காந்துட்டு தத்தி மாதிரி தூங்கிட்டு வராமல் வச்சிருக்க டிஸ்பிளேல வந்து கீழெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு லண்டனை வந்து ஒரு மேல் நோக்கு பார்வையாக ஒன்று பார்த்துட்டு வாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிருச்சிங்க, பேக் மறந்துடாதீங்க. ஏர்போர்ட்டில் மேலே பேக் வச்சிருப்பீங்க ஷெல்ஃபில், ஸோ அந்த பேக் எடுத்துட்டு வந்து ஃப்ளைட் விட்டு இறங்குவீங்க. ஸோ இறங்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பக்கம் போவாங்க, அவங்க பின்னாடியே நீங்களும் போங்க. எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னு தெரியாத நம்மளும் போவோம். ஸோ அப்படி தான் நானும் வந்தேன், ஏன்னா எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்க பின்னாடியே தான் போய்கிட்டு இருந்தேன். ஸோ நேராக போனோன்னே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன், ஸோ அங்கே போயிட்டு க்யூவில் நிற்பாங்க எல்லோரும். ஸோ ஃப்ளைட்டை விட்டு வந்து இறங்கினோடனே பராக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்காமல் சீக்கிரமாக ஓடி போய் இமிக்ரேஷன் க்யூவில் நில்லுங்க, இமிக்ரேஷன் செக்ஸில். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து இமிக்ரேஷன் செக் முடிச்சுட்டு தான் வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அதனால் பராக்கு பார்க்காம டக்குன்னு ஓடி போய் வந்து க்யூவில் நின்றுங்க. அதில் வந்து நிற்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருப்பாங்கள, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ வைஃபை தான் கனெக்ட் பண்ணி சொல்லிடுங்க, ஏன்னா வந்து நீங்கள் வந்துட்டீங்களா இல்லையா, லேண்ட் ஆயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பிக்கப் பண்ண வந்து அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ யாருக்கோ வந்து ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அங்கே நின்று கால் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, ஏன்னா வந்து இமிக்ரேஷனில் வந்து அந்த பயம் இருக்கும், அந்த பதட்டத்தில் வீட்டில் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்புறமா வீட்டில் பேசிக்கலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் இமிக்ரேஷன் க்யூவில் நிற்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் க்யூவில் நிற்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து கையில் வச்சுக்கோங்க, அதாவது விசா டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட்டு, அது எல்லாத்தையும் வந்து எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அங்கே எல்லாத்தையும் எடுத்து கேட்பாங்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ டிக்கெட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, டிக்கெட் தேவைப்படாது. ஸோ மற்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ அப்படியே க்யூ மெல்ல மேல நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன மூடில் இருக்கானோ, வீட்டில் சண்டை அடிச்சுட்டு வந்திருக்கானோ இல்லை எப்படி வந்திருக்கானோ நமக்கு தெரியாது. அவன் கோபமாக பேசுகிறானோ சிரிச்சு பேசுகிறானோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக எதுக்கும் பயப்படாமல் நர்வஸ் ஆகாமல் ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து ஹாய் சொல்லுங்கள், ஹலோ சொல்லுங்கள், அவங்க சொல்லுவாங்க என்னென்னு வந்தோடனே வந்து. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பயப்படுத்துறது, கொஷின் கேட்டு நம்மளை மிரட்டுறது அப்படிலாம் வந்து அவங்களுக்கு வேலை கிடையாது. இந்த கண்ட்ரிக்கு வந்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும்தான். ஸோ அதே மாதிரி அவன் வந்து பேட் மூடில் இருந்தானா நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு வந்து அவன் வந்து கூலாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, சிரிச்சுட்டே பேசுங்க. ஸோ அதனால் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் கேட்டுற போகிறதில்ல. ஸோ அவன் கேட்குறது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஷ் லெட்டரில் இருக்கிறத தான் கேட்பான். ஸோ அதனால் பயப்படாமல் ரிலாக்ஸ்டாக பதில் சொல்லுங்கள். ஃபைனலி என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்பானுங்க, அவ்வளோதான். உங்கள் பேர் தெரியாதா அவங்களுக்கு, அதை சொல்லிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரேன்னு கேட்பாங்க, அப்புறம் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க, எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்பாங்க, என்ன கோர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ என்ன கோர்ஸ் படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க, அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி, அப்புறம் அக்கமடேஷன் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ உன்னை பிக்கப் பண்ண யாராச்சும் வராங்களா, அப்படி இல்லைனா நீ யார் கூட போவ, அப்படி யாரும் பிக்கப் பண்ண வரலனா நீ எப்படி உன் அக்கமடேஷனுக்கு ரீச் ஆவ, ட்ரெயினில் போவியா, காரில் போவியா, டாக்ஸி அடிச்சு போவியா, அதெல்லாம் சும்மா பேசிக் கொஷின்ஸ் தான், அது எதுவுமே கிடையாது. கேட்டால் என்னை பிக்கப் பண்ண ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து அவனுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் வந்து ரொம்ப மெதுவாக தான் பேசுவோம், ஹாய் ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கும். அவங்க வந்து ஸ்பீடாக பேசுவாங்க, அவங்க பேசுகிறது நமக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி வந்து எதுவும் புரியலனா நீங்கள் வந்து திருப்பி கேட்கலாம், சாரி ஐ குடன்ட் கெட் யூ, குட் யூ ரிப்பீட் இட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா பார்டன் அப்படின்னு கேட்கலாம், பார்டன்னா வந்து புரியல மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சாரி ஐ கான் கெட் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க கொஷின்ஸை, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் பண்ணி கேட்கலாம்.
அதாவது அவங்க பொறுமையாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ கிளியராக பண்ணுங்கள், சும்மா வளவலன்னு பேசாமல் என்ன கேட்குறானோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களை சீக்கிரமாக அனுப்பிடுவான். ஸோ அவனுக்கு வந்து உங்களை நிற்க வச்சு உங்கள் கூட ரொம்ப நேரம் பேசணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னா அவனுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அவனை சும்மா ஒரு இன்ஃபோ ஃபார்மாலிட்டிக்காக நாலு கொஸ்டின்ஸ் கேட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்து ரொம்ப பதட்டமாக ரொம்ப நர்வஸாக அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு நிற்க அப்படிலாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பயமாக இருக்க பயப்படுற மாதிரி வந்து நீங்கள் காமிச்சிக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு தான் தோணும். ஸோ அப்படி வேறு என்னென்னலாம் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட் எப்போ இருக்கும் ஸோ அது கேட்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு கேட்பான். ஸோ யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குன்னு கேட்பான். யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஏதாவது இருக்குது தெரியுமா, ஸோ இதுக்கு முன்னாடி யூகே வந்திருக்கியா, சும்மா அப்படி பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப வந்து பயப்படுற மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக பதில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸும் இல்லை அவனுக்கு. மொத்தமாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஷ் லெட்டர்லேயே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது கேஷ் லெட்டர் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை சும்மா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பான், வேறு எதுவுமே கேட்க மாட்டான். வேறு கேட்கறதுக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? அவ்வளோதான். ஓ, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிட்டு நிறைய பேருக்கு இங்கிலீஷே பேச தெரியாமல் நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இதுதான் வந்து பேசிக் கொஷின்ஸ், அதை தாண்டி கேட்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது உங்கள் நேம் என்ன அதுன்னு கேட்குறது அது புரியும் தான். ஸோ அது கூட நிறைய பேர் புரியாமவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் எப்படி விசா இன்டர்வியூ போய் பாஸ் ஆன, உன்னை எப்படி யூனிவர்சிட்டி ப்ரீகாஸ் இன்டர்வியூலாம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃப்ளைட்டில் சூட்டோட சூட்டாக கிளப்பி திருப்பி அதே ஃப்ளைட்லேயே ஊருக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. நான் சும்மா விளையாட்டு சொல்லிங்க, நிஜமாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் அப்படி ஊருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் அப்படி இதுதான் கேட்பாங்க, ஒன்றும் பெருசாக வேறு எதாவது இதை தாண்டி வேறு கொஷின்ஸே கிடையாது அவங்கக்கிட்ட. அதை கேஷ் லெட்டரில் மட்டும் இருக்கிறத பார்த்தீங்கனாலே போதும். ஸோ அதனால் என்னை ஊருக்கு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு பயந்துக்கெலாம் வராதிங்க. ஸோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கூலாக பேசுனீங்கன்னா நாலு கொஷின்ஸ் நாலு எங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணே கொஷின் தான் கேட்டான். அவன் பேர் என்னன்னு கேட்டான், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னு கேட்டான், அக்கமடேஷனுக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். நான் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கேன், லண்டனில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேன்னு சொல்லி அவன் ஏதோ செக் பண்ணிவிட்டு சீல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான். வச்சுட்டு நான் வேடிக்கை பராக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்தாங்க நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வேறு எதுவுமே கேட்கல. வர்ஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்றும் பயப்படுற மாதிரி பயப்படுறதுக்குன்னு இதில் ஒன்றுமே இல்லை, சரியா? அதனால் ஸ்டே கூல். ஸோ அவ்வளோதான், என்னென்ன கொஞ்சம் பயம்லாம் வந்து தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கேட்பாங்க, அதனால் டோன்ட் பேனிக். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன், பாய்.